நடிகை குஷ்பு அவர்கள் அவங்களுடைய கணவரின் அனுமதிக்காக காத்துட்ருக்காங்களா, அது எதற்காக அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழில் கார்த்தி நடித்த வருஷம் 16 படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானவங்க நடிகை குஷ்பு. 90களில் தமிழ் சினிமாவில் கனவு கன்னியாக வளம் வந்தாங்க. தமிழில் அறிமுகமாகும் முன்பே தெலுங்கில் முன்னணி நடிகையாக வளம் வந்துட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் 1980 குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க தமிழில் ஏராளமான ரசிகர் பட்டாளத்தை கொண்டவங்க. இவங்களுக்காக தமிழ் ரசிகர்கள் கோவில் கட்டியதெல்லாம் வேற லெவல். இவங்க 2000 ஆண்டில் இயக்குனர் சுந்தசியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்திற்கு முன்பாகவே நடிகர் பிரபுவுடன் சேர்த்து கிசு கிசுக்கப்பட்டாங்க. திருமணத்திற்கு பின்னாடி சின்ன திரையிலையும் கொடி கட்டி பறந்தாங்க. அதிலும் ஜெயா டிவியில் இவங்க தொகுத்து வழங்கிய ஜாக்பாட் நிகழ்ச்சியை இவங்க விதவிதமாக அணிந்து வரும் உடையை பார்ப்பதற்காகவே பெண்கள் டிவி முன்னாடி அமர்ந்திருப்பாங்க. அரசியலிலும் தீவிர செயல்பாட்டாளரான இவங்க திமுக காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து தற்போது பாஜகவில் தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக போட்டியிட்டு தோல்வியும் அடைஞ்சாங்க. மேலும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இவங்க சமீபத்தில் வெளியிட்ட புகைப்படம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அந்த புகைப்படத்தில் உடல் எடையை வெகுவாக குறைத்து 20 பெண் போல தோற்றமளிக்கிறாங்க. இந்த புகைப்படம் இணையதளத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. பிரபலங்கள் பலரும் கமெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் தற்போது ரசிகர் ஒருவர் என்னை திருமணம் செய்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாராம். அந்த கமெண்ட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடிகர் குஷ்பு அவர்களும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மன்னிக்கவும், ரொம்ப தாமதம், 21 தாமதமாகிவிட்டது, ஆனாலும் என் கணவரிடம் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு நக்கலாக பதிலளிச்சிருக்கிறாங்களாம். இதை வயசிலும் கல்யாணம் கேட்குதா அப்படின்ற மாதிரியாக சமூக வலைதளவாசிகள் கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்களாம். இப்போ இந்த செய்தியானது ரொம்பவே சமூக வலைதளங்களை பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.